இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் பூமியிலிருந்து நிலா, சூரியன் மற்றும் நம்ம கேலக்சிக்கு உள்ளே இருக்கிற நட்சத்திரங்களோட தூரத்தை எப்படி கணக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் நம்ம கேலக்சியும் தாண்டி இருக்கிற நட்சத்திரங்களோட தூரங்களெல்லாம் எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் நம்ம பேரலக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நட்சத்திரங்களோட தூரத்தை, சூரியனோட தூரத்தை எப்படி கணக்கிடலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சுமார் 400 to 40 million லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களோட தூரத்தை எப்படி கணக்கிடுவாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு பேரலக்ஸ் மெத்தடு யூஸ் ஆகாது. அதுக்கு இன்னொரு மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பேர் ஸ்டாண்டர்ட் கேண்டல்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் கேண்டல்ஸ் மெத்தட்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிப்யார்ட் வேரியபிள் ஸ்டார் ஸ்டாண்டர்ட் கேண்டல்ஸ், இன்னொன்று டைப் 1A சூப்பர் நோவா ஸ்டாண்டர்ட் கேண்டல்ஸ். இந்த சிப்யார்ட் வேரியபிள் ஸ்டார் மெத்தடை யூஸ் பண்ணி நாம 40 million லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களோட டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ண முடியும். டைப் 1A சூப்பர் நோவா மெத்தடை யூஸ் பண்ணி நாம 100 million லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிற கேலக்சிகளுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நாம ஸ்டாண்டர்ட் கேண்டல்ஸ் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் கேண்டல்ஸ் மெத்தட் என்பது ஒரு நட்சத்திரத்தோட வெளிச்சத்தை வச்சு அதனுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுற மெத்தட். அது எப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்கீங்க. அவர்கிட்ட நீங்கள் ஒரு லைட் பல்பை கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த லைட் பல்புடைய பிரைட்னஸை கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டை உங்களை விட்டு விலகி போக சொல்லுங்கள். அவர் எவ்வளவு தொலைவு உங்களை விட்டு போகிறாரோ அந்த அளவுக்கு அந்த லைட் பல்புடைய வெளிச்சம் குறைஞ்சிட்டே போகும். இப்போது அந்த லைட் பல்புடைய வெளிச்சம் எவ்வளவு குறைஞ்சிருக்குதுன்ட்டு நாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அவர் எவ்வளவு தொலைவில் இருக்கிறாருன்ட்டு நாம் கணக்கிட முடியும். இதே மெத்தடை நம்ம தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு அப்ளை பண்ணால் அதனுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சிப்யார்ட் ஸ்டாருடைய டிஸ்டன்ஸை தான் கால்குலேட் பண்ண முடியும். சிப்யார்ட் ஸ்டார் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு நட்சத்திரத்தோட பிரைட்னஸ் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு சிப்யார்ட் ஸ்டார்னு பேர். எப்படி ஒரு மினிமினி பூச்சோட வெளிச்சம் நமக்கு குறைஞ்சிட்டு அதிகமாகுமோ அதே போல தான் அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சமும் குறையும் அதிகமாகும். ஃபஸ்ட்டு அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது டைமை நோட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் முழுவதுமாக குறையும் போது அதனுடைய டைமிங்கை நோட் பண்ணிக்குவாங்க. இந்த ரெண்டு ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருக்குதோ அந்த டைமை வச்சு தான் அதனுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 million லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ரெண்டாவது மெத்தடான டைப் 1A சூப்பர் நோவா, இதன் மூலமாக நம்ம தொலைவில் இருக்கிற கேலக்சிகளோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். 40 million லைட் இயர்ஸை விட அதிக தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களோட வெளிச்சம் நமக்கு சரியாக தெரியாது. அதனால் நட்சத்திரங்களோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த நட்சத்திரங்களோட அதிக அளவு பிரைட்னஸாக இருக்கிற சூப்பர் நோவாவை யூஸ் பண்ணி அந்த கேலக்சியோட டிஸ்டன்ஸை நாம் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு நட்சத்திரம் அதனுடைய ஆயுள் முடிஞ்சு வெடித்து செதற நிகழ்வை தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். அதனுடைய பிரைட்னஸ்ஸு ஒரு நட்சத்திரத்தை விட 100 times அதிகமாக இருக்கும். அந்த சூப்பர் நோவாக்களுடைய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி தான் தொலைவில் இருக்கிற கேலக்சிகளோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. இது மாதிரியான பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.